1 tsp of cornflour எடுத்துருக்கேன் 1 cup தண்ணி அப்புறம் தேவையான அளவு பாதாம் கீ எடுத்துருக்கேன் அப்புறம் ஏதாவது எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து வெனிலா அண்ட் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து மாதுளையை நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நான் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கேஸில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கீ எடுத்துக்கோங்க தேவையான அளவு பாதாம் எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா ஒரு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வருங்க இப்போ வந்து இது மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகணும் தீயை வச்சிடக்கூடாது அதே மாதிரி வறுபடாமலும் இருக்கக்கூடாது ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம் பாதாம் பருத்த கீலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ மாதுளை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது போட்டுடலாம் இப்போ வந்து அதை உள்ளே ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஹை ஸ்பீடில் வச்சுக்கலாம் கேஸை இது வந்து ஒரு கொதி வரணும் இப்போ இது மாதிரி கொதிக்குது பாருங்கள் இது மாதிரி நல்லா கொதிக்கணும் கொதிச்சுட்ட உடனே நம்ம 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துருப்போம் இல்லையா அதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் சர்க்கரை ஆட் பண்ணிட்ட உடனே ஒரு அந்த அதோட கொஞ்சம் லைட் கலர் வரும் அப்போ வந்து நீங்கள் மிச்ச பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு இப்போது வந்து சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போது கார்ன்ஃப்ளாரில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அந்த இது வந்து 1 கப் சேர்க்க தேவையில்ல 1/2 கப் சேர்த்து நல்லா இது மாதிரி கட்டி இல்லாமல் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிட்டு இதை ஊற்றிடலாம் ஊற்றிட்ட உடனே எல்லாம் அடங்கிடும் ஸோ இப்போ வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம் ஸ்லோ பண்ணி இது ஒரு கொதியல் வரணும் பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா திக்காகணும் இந்த டைமில் நம்ம எசன்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி எசன்ஸ் எடுத்துருக்கேன் ஒரே ஒரு சொட்டு வெனிலா எசன்ஸும் ஒரே ஒரு ட்ராப் ரெண்டு எசன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம ஒரு எசன்ஸ் இருந்தாலே ஓகே ஆப்ஷனல் ஆப்ஷனல் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டியாச்சு இப்போ வந்து இது ஒரு பவுலில் மாற்றிடலாம் இப்போ வந்து இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இதை வந்து 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க இது வந்து ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு குழந்தைங்களும் வந்து இது ஸ்வீட்னால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க பாய்